ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிசி டாட் அகடமி ஸோ நம்ம சேனலில் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க நம்மளோட சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் வந்து ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் டெலகிராம் ட்விட்டர் இது இதெல்லாத்துலையுமே இருக்குது இதான் நம்மளோட லோகோ நீங்கள் ஜஸ்ட் டிஎன்பிஎஸ்சி டாட் அகாடமி அப்படின்னு கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணலாம் டெலகிராம் ட்விட்டர் இதெல்லாம் போனீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி அண்டர் ஸ்கோர் அகாடமி அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நம்மளோட சேனல் தெரியும் இந்த நம்மளோட லோகோ அந்த லோகோ வச்சு நீங்கள் அதெல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ தட் உங்களுக்கு ரெகுலரான அப்டேட்ஸு அப்பப்போ ஒரு பிடிஎஃப்ஸு ஷார்ட் நோட்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அது போக டிஎன்பிசி கிளாஸஸ் அண்ட் புக்ஸ் பற்றி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம் ஓகேவா ஸோ இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம் என்னென்னா நீதி கட்சி என்று அழைக்கப்படக்கூடிய ஜஸ்டிஸ் பார்ட்டி இவங்களுடைய ஒரு ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி ஒரு சுருக்கமான ஒரு வரலாறு பார்க்க போகிறோம் இந்த வீடியோவுடைய செகண்ட் பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸை பற்றி பார்ப்போம் ஓகேவா ஸோ இந்த இது வந்து ரெண்டு பார்ட்டாக வரப்போகுது ஒன்று வந்து ஹிஸ்ட்ரி அதாவது ஜஸ்டிஸ் பார்ட்டின் வரலாறு அதை தான் நம்ம இந்த பா இந்த பாட்டில் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட் ஆஃப் வீடியோவில் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டியோட அச்சீவ்மெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்பவே முக்கியமான டாபிக் ரொம்பவே பொட்டன்ஷியலான ஏரியா ரெகுலராக அதிலேருந்து கொஷின்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது நமக்கு ஒவ்வொரு மார்க்கும் முக்கியம் இல்லைங்களா ஸோ ரொம்ப கவனமாக கவனிங்க ஓகேவா ஸோ கிளாஸ்குள்ளே போகலாம் உங்களில் பலருக்கு இந்த நீதி கட்சியை பற்றி அதாவது ஜஸ்டிஸ் பார்ட்டியை பற்றி தெரிஞ்சிருக்கலாம் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் சார் எனக்கு தெரிஞ்சது ரெண்டு கட்சி தான் ஒன்று டிஎம்கே இன்னொன்று ஏடிஎம்கே அப்புறம் இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ்க்கு எனக்கு இப்போ இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் தான் தெரியும் ஜஸ்டிஸ் பார்ட்டில் எனக்கு தெரியல அப்படின்னா முதல் முதல்ல ஓகேவா பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வலுவான ஒரு அரசியல் கட்சியாக அதாவது தேசிய கட்சிகள் இருந்த இடங்களில் காங்கிரஸ் மாதிரி தேசிய கட்சி இருந்த இடங்களில் சவுத்தில் ஓகேவா அப்போ வந்து மெட்ராஸ் மாகாணங்கிறது வந்து தமிழ்நாடு கேரளா ஆந்திராலத்தையும் சேர்ந்த ஒரு மாகாணமாக தான் இருந்துச்சு அதை நீங்கள் பாலிட்டியில் படிப்பீங்க ஸோ அப்படிப்பட்ட காலகட்டங்களில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு அமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பிராமின்ஸ் ஓகேவா பிராமினர்கள் அல்லாத மக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி இன்னொன்று பிராமின பிராமினிக்கல் அப்ரஷன்ஸ் ஓகேவா பிராமணர்களின் ஆதிக்கத்திலிருந்து மீள்வதற்காக ஒரு ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இதான் அவங்களோட பேசிக் ஐடியாலஜியாக இருந்துச்சு ஓகேவா அப்போ வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் நட்டேசனார் ஓகேவா நான் முதலியார் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் பிராமின்ஸ் ஹாஸ்டல் ஒன்று ஆரம்பிக்கிறார் யாருக்கு நான் பிராமின் ஸ்டூடெண்ட்ஸுக்காக நான் பிராமின் ஸ்டூடெண்ட்ஸுக்காக ஒரு ஹாஸ்டல் ஒன்று ஆரம்பிக்கிறாரு சென்னையில் இதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பிராமணர்கள் தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் கல்வி அதிகமாக கிடைச்சிச்சு அந்த கல்வி அவங்க அதிகமாக கிடைச்சதுனால அரசாங்க வேலை வாய்ப்புலேயும் அவங்களுக்கு தான் அதிக முன்னுரிமை இருந்துச்சு அப்போ என்னடா பிரச்சனை அப்படின்னு பார்த்தா அதர் மற்ற சமுதாயத்தை சேர்ந்தவங்கலாம் படிக்கவே முடியலை அப்படிங்கிற நிலம இருக்க போகும்போது ஏன் படிக்க முடியல அப்படின்னா அவங்க ஊரில் அந்த வசதி இல்லை அப்போ மதராஸ் மாதிரி ஒரு தான் அந்த வசதி இருக்குது சரி அங்கே வந்து ஏன்டா அவங்களால படிக்க முடியலன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தங்குறதுக்கோ சாப்பிட்றதுக்கோ இடம் இல்லை ஸோ அப்போ அது அதை 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 வந்து ஃபைன் பண்ணி முதன் முதல்ல ஒரு ஹாஸ்டல் ஆரம்பிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் முதலியார் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ சென்னையெலாம் நீங்கள் வந்திருந்தீங்க அப்படின்னா டி நகர் எவ்வளோ பேருக்கு தெரியும் டி நகர் தியாக நகர் அது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தியாகராய நேரம் போயிருந்தீங்கன்னா பனகல் மாளிகை இந்த பேரும் கேள்விப்பட்டிருப்பீங்க பனகல் பார்க் பனகல் மாளிகை இதுவும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சென்னையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து டிஎம் நாயர் ரோடும் சரி நட்டேசன் பார்னு ஒரு பார்க் இருக்குது அதுவும் டிஎன்ஆர் பக்கத்தில் தான் இருக்குது அதுவுமே வந்து சென்னையில் இருக்கக்கூடியவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் இந்த நேம் எல்லாம் இந்த நேம் இருக்குது பாருங்கள் தியாகராய செட்டி பிடி தியாகராய செட்டி டிஎம் நாயர் பி ராமராயன் இங்கார் அவர் தான் வந்து பனகல் ராஜா ஓகேவா ராஜா பனகல் அப்படின்னு சொல்லுவாங்க இதை தான் வந்து பனகல் மாளிகை அதெல்லாம் நம்ம வந்து இப்போ பார்க்குறோம் ஸோ நடேசன் பார்க்க நடேசன் இந்த நாலு தலைவர்கள் தான் இந்த நீதி கட்சியினம் அன்று அழைக்கப்படக்கூடிய ஜஸ்டிஸ் பார்ட்டியினுடைய ஒரு முன்னோடியாக இருந்திருக்காங்க அப்போ இதை ஆரம்பிக்கும் போது ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படிங்கிற நேம்ல தான் ஆரம்பித்தாங்களா சார்னா கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் மெத்ராஸ் யுனைடெட் லீக் அப்படிங்கிற ஒரு கட்சி ஒன்று ஃபார்ம் ஆகுது அதனால தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மெத்ராஸ் திராவிட சங்கம் ஓகேவா மெத்ராஸ் திராவிடன் அசோசியேஷன் அப்படிங்கிற நேம் ஆகுது ஓகேவா ஸோ இந்த அசோசியேஷன் இப்படி இருக்க போகும்போது இவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு நவம்பர் இருபதாம் தேதி வந்து ஒரு முப்பது தலைவர்கள் பிராமினர் அல்லாத நான் பிராமின் தலைவர்கள் ஒரு முப்பது பேர் வந்து கூடுறாங்க அதில் ஒன் ஆஃப் த லீடர்னு பார்த்தீங்கன்னா யாருன்னா அலமேலும் மங்கை தயாராமல் ஓகேவா அவங்க கூடி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு அப்படிங்கிற ஒரு ஃபெடரேஷனை உருவாக்குறாங்க ஓகேவா அந்த ஃபெடரேஷன் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பர் ரிலீஸ் பண்ணுறாங்க மூணு லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறாங்க என்னென்ன லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் தமிழ் தெலுங்கு அதாவது ஆங்கிலம் தமிழ் தெலுங்கு அந்த நியூஸ் பேப்பருக்கு இங்கிலீஷில் என்ன பேர் வைக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா நீதி அதாவது ஜஸ்டிஸ் அப்படிங்கிற பேர் வைக்கிறாங்க தமிழில் வந்து அதுக்கு என்னும் தெலுங்கில் வந்து ஆந்திர பிர பிரகாசிகா அப்படிங்கிற நேமும் வைக்கிறாங்க நாளடைவில் இந்த நேம் இருக்குது பாருங்கள் இந்த ஆங்கிலத்தில் வந்து அந்த ஆங்கில நாளில் நாளிதழ் அவங்க வெளியிட்ட நாளிதழோடைய ஆங்கில வருஷனோட பேர் வந்து ஜஸ்டிஸ் அந்த தழுவிதான் இவங்களுக்கு ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படிங்கிற பேர் வந்து இவங்களுக்கு வருது ஓகேவா ஸோ இதான் ஜஸ்டிஸ் பார்ட்டியோட பேர் காரணம் அந்த பேர் எப்படி வந்துச்சு ஆரம்பத்தில் என்னவாக இருந்தது மெட்ராஸ் யூனிட்டர் லீக்காக இருந்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் வந்து இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படிங்கிற மாதிரி நேம் அவ் அந்த நியூஸ் பேப்பர் வச்சு அப்படியே அவங்களுக்கு அந்த நேம் வந்துடுது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஓகேவா என்ன நடக்குதுன்னா முதல் எலெக்ஷன் நடக்குது ஓகேவா மாண்டெகு கிளைம்ஸ் ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க ஹிஸ்ட்ரியில் அந்த ரிஃபார்ம்ஸ் அடிப்படையில் முதல் எலெக்ஷன் நடைபெறுது அந்த எலெக்ஷனில் ஜஸ்டிஸ் பார்ட்டி பார்ட்டிசேட் பண்ணுறாங்க ஜெயிக்கவும் செஞ்சுறாங்க பெரும்பான்மையில் அப்போ தியாகராஜ செட்டியார் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு வந்து மினிஸ்ட்ரி வேணாம்ப்பா நான் அமைச்சர்லாம் வழி நடத்துறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னோன்னு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா சுப்பராயலு ரெட்டியார் வந்து மெட்ராஸ் மாகாணத்தின் முதலமைச்சர் ஆகிறார் ஏ சுப்பராயு ரெட்டியார் மெத்ராஸ் மாகாணத்தின் முதல் ஆனார் ஸோ ரொம்பவே முக்கியமான ஏரியா ஸோ இந்த கொஷின் கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது இவர் தான் அவர் ஓகேவா ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் அடுத்த எலக்ஷன் நடக்குது அந்த எலெக்ஷன்லேயுமே வந்து நீதி கட்சி ஜெயிச்சிடுறாங்க ஓகேவா அப்போ வந்து பணங்கள் ராஜா ராஜா பனங்கள் சொன்னால அவருடைய தலைமையில் வந்து கட்சி செயல்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் அவங்களோட முதல் டவுன்ஃபால் ஆகுது ஓகேவா அவங்களோட முதல் வீழ்ச்சி என்ன சார் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ சுப்பராயன் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு இண்டிபெண்ட் சுயேட்சை வேட்பாளர் வந்து சுராஜ்ய கட்சி சுராஜ்ய பார்ட்டி இருக்குல அந்த பாட் அந்த பார்ட்டி அந்த கட்சியினோட ஆதரவோடு அவர் ஆட்சி அமைச்சிடுறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து முப்பது வரைக்குமே வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டியோட ரூல் கிடையாது அந்த நாலு வருஷமும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் அகெயின் ஜஸ்டிஸ் பார்ட்டி ஒரு கம்பேக் கொடுக்குறாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா முனுசாமி நாயுடு அவரோட தலைமையில் வந்து அவங்க அமைச்சரவை அமைக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் முனுசாமி நாயுடுக்கு வந்து உடல்நலக்குறைவினால் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா அவர் பதவியிலேருந்து விலகிடுறாரு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் இவருக்கு பதிலாக முனுசாமி நாயுடுக்கு பதிலாக அவரோட உடல்நலக்குறைவுனால் ராஜா பொப்பிலி வந்து முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கிறாரு முப்பதுலேருந்து முப்பத்தி முப்பத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தி நாலு வரைக்கும் அவர் ஆட்சி செய்கிறாரு அகெய்ன் முப்பத்தி நாலாவது வருஷம் நடக்கக்கூடிய எலெக்ஷன்லையுமே அவரே ஜெயிச்சிடுறாரு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இருந்து முப்பத்தி ஏழு வரைக்கும் ஓகேவா இந்த 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 ஆண்டு காலம் வந்து யாரோட அமைச்சரவை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பொப்பிலி அரசர் அவருடைய அமைச்சரவை தான் இருக்குது ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் தான் அகெயின் வந்து பார்த்திங்கன்னா ராஜாஜி நம்ம ராஜாஜி என்று அழைக்கப்படக்கூடிய ராஜகோபாலாச்சாரி இவருடைய தலைமையில் வந்து காங்கிரஸினுடைய ஆட்சி இங்கே வந்து தமிழகத்தில் அமைக்கப்படுது மெத்ராஸ் மாகாணத்தில் அமைக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் இன்றைக்கி தமிழகம் அன்னைக்கு வந்து மெத்ராஸ் மாகாணம் ஆந்திரா கேரளா கர்நாடகாவில் கொஞ்சம் பகுதியும் தமிழகம் எல்லாத்தையும் சேர்ந்து தான் வந்து மெத்ராஸ் மாகாணமாக இருந்துச்சு அதனுடைய அதில் வந்து ராஜாஜி வந்து முதல் முதல்ல ஆட்சி அமைக்கிறாரு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழில் தான் வந்து காங்கிரஸ் ஆக்டிவாக வந்து எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க எலெக்ஷனை வந்து ப்ராஹிபிட் பண்ணியிருப்பாங்க பார்ட்டிசிபேட்டே பண்ணியிருக்க மாட்டாங்க அதனால தான் இந்த இவ்வளோ கால தாமதமாக இருக்கும் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் பார்ட்டி பெருசாக ஜெயிக்கவே இல்லைங்க ஓகேவா ஏன்னா அதுக்கப்புறம் பத்து வருஷம் நம்ம எலெக்ஷன் நம்ம சுதந்திரம் அடைஞ்சிட்டோம் ஸோ அப்படியே அது போச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் ஒரு முக்கியமான சேஞ்ச் நடக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் கான்ஃபரன்ஸ் சேலம் கான்ஃபரன்ஸ் ஓகேவா அதாவது சேலத்தில் நீதிக்கட்சி மாநாடு நடைபெற்ற சேலம் சேலம் மாநாடு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாநாட்டில் அறிஞர் அண்ணா பேரறிஞர் அண்ணா அவர் வந்து ஒரு தீர்மானம் கொண்டு வரார் என்ன கொண்டு வரன்னு பார்த்தீங்கன்னா நீதி கட்சி என்ற பெயரை திராவிடர் கழகம் என்று பெயர் மாற்றம் செய்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி சேலம் கான்ஃபரன்ஸ் இது ஆல்ரெடி ஆசின் கோஷின் தான் பட் அகெயின் அதுக்காக திரும்ப கேட்கக்கூடாதுன்னு இல்லை திரும்பவும் கேட்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரத்யேகமான பார்ட்டி ஆளுங்கட்சி எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய டிஎம்கேவாக இருக்கட்டும் இல்லை ஏடிஎம்கேவாக இருக்கட்டும் இந்த ரெண்டு கட்சியும் எதிலிருந்து வந்திருக்கு ஜஸ்டிஸ் பார்ட்டிலேருந்து வந்திருக்கு ஜஸ்டிஸ் பார்ட்டி எதுலேருந்து வந்திருக்கு மெத்ராஸ் யுனைடெட் லீக் அப்படிங்கிற ஒரு கட்சியிலேருந்து அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் ஃபவுண்ட் பண்ணப்பட்ட ஒரு கட்சியிலேருந்து பேர் மாறி அப்படியே ஒன்று ஒன்றா மாறி இப்போ வந்து இப்படி நிற்கிது இவங்களோட ஃபஸ்ட்டு பேசிக் ஐடியா என்னவா இருந்துச்சு அப்போ இருந்த பிராமினிக்கல் அப்பரேஷன் ஓகேவா பிராமண ஆதிக்கத்தை வந்து முறியடிச்சு மற்ற சமுதாய மக்களும் மேலே வரணும் அவங்களுக்கும் கல்வி கிடைக்கணும் அவங்களுக்கும் அரசு வேலைவாய்ப்பு கிடைக்கணும் அவங்களோட வாழ்க்கை தரமும் உயரணும் இதை தான் ஒரு பேசிக் மோட்டோவாக வச்சு உருவாக்கப்பட்டது அது அப்படியே மாறி 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 இன்றைக்கி வந்து டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் இருக்குது ஓகேவா ஃபைன் க்ளியராமா ஸோ ரொம்பவே முக்கியமான ஒரு டாப்பிக்கு அதுபோல நல்லா முக்கியமான இடத்துல நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதே மேட்டர் நம்ம இங்கிலீஷ் ஒரு சின்ன ரீக்கப் டக்குன்னு ஒரு டூ மினிட்ஸில் பார்த்துருவோம் ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி ஜஸ்டிஸ் பார்ட்டியை ஃபோன் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தியாகராய செட்டி டிஎம் நாயர் ராமராயணிங்கனார் அண்ட் நட்டை சமுதலியார் உங்கள் நாலு பேர் சேர்ந்தால் முக்கியமான தலைவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் வந்து மெட்ராஸ் யுனைடெட் லீக் அப்படின்னு ஒன்று ஃபார்ம் ஆகுது அது நாடுவில் மெட்ராஸ் திரவிட் அசோசியேஷன் மாறுது அதை ஃபைன் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா நட்டை முதலியார் தான் ஓகேவா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் ஒரு முப்பது நவம்பர் ட்வெண்ட்டி டேட் முக்கியம் முப்பது நான் பிராமின் லீடர்ஸ் வந்து கூடி சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் ஓகேவா அப்படிங்கிறது ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க இந்த ஃபெடரேஷன் வந்து மூணு நியூஸ் பேப்பரை ரிலீஸ் பண்ணது இங்கிலீஷில் வந்து ஜஸ்டிஸ்னும் தமிழில் வந்து திரவிடியனும் தெலுங்குல வந்து ஆந்திர பிரேஷிகா அப்படின்னும் ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த ஜஸ்டிஸ் அப்படிங்கிற நியூஸ் பேப்பர் இந்த பேரை தழுவிதான் நாளடைவில் இதோட பேர் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு இதை கூப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க அந்த நியூஸ் பேப்பரை வச்சு ஓகேவா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் முதல்ல அவங்க எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணுறாங்க அந்த எலெக்ஷனில் ஜெயிச்சிடுறாங்க சுப்ராயலூர் ரெட்டியார் தலைமையில் முதல் அமைச்சரவை ஃபார்ம் பண்ணப்படுது எங்கே மெத்ராஸில் ஓகேவா யார் ஸோ யார் சீஎமோ சுப்பாயு ரெட்டியார் இவர் தான் ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு எக்ஷன்லே அவங்க ஜெயிச்சிடுறாங்க ராஜா பானகல் தலைமையில் வந்து மினிஸ்ட்ரி அமைக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி தான் இவங்களோட முதல் ப்ளோ ஓகேவா இவங்களுக்கான முதல் அடி நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்பராயன் அப்படிங்கிற இண்டிபெண்ட் கேண்டிடேட் சுயேட்சை வேட்பாளர் சுராஜ்ய பார்ட்டியோடய த ஹெல்ப்போட அவர் வந்து மினிஸ்ட்ரி ஃபார்ம் பண்ணிடுறாரு ஸோ இருபத்தி ஆறுலருந்து முப்பது வரைக்கும் இவங்களோட ஆட்சி இல்லை ஸோ அகெயின் முப்பதில் நான் திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் ஜஸ்டிஸ் பார்ட்டி அகேன் ஜெயிக்கிறாங்க முனுசாமி நாயுடு தலைமையில் வந்து ஆட்சி அமைக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் அவரோட உடல்நலக்காரங்கனால் அவர் விலகிறாரு அப்போ வந்து ராஜா பூபிலி அவர் வந்து முனுசாமி நாயுடுக்கு பதிலாக மினிஸ்ட்ரி லீட் பண்ணுறாரு அகேன் முப்பத்தி நாலு எலெக்ஷன்லையும் அவர் தான் ஜெயிக்கிறாரு ஸோ கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுலிருந்து முப்பத்தி ஏழு வரைக்கும் யார் வந்து மெட்ராஸ் மாகாண பிர மாகாணத்தின் சிஎமாக இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜா போப்பிலி தான் இருந்திருக்காரு அகேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் நடந்த எலெக்ஷனில் ஜஸ்டிஸ் பார்ட்டி தோத்துடுறாங்க யா காங்கிரஸ் வந்து ஆட்சி அமைச்சர்றாங்க ராஜாஜி தலைமையில் ராஜகோபாலாச்சாரி ராஜாஜி என்று அழைக்கப்படக்கூடிய திரு ராஜகோபாலாச்சாரி அவருடைய தலைமையில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் காங்கிரஸ் வந்து இங்கே ஆட்சி அமைக்கிறாங்க அதுக்கப்புறம் ஜஸ்டிஸ் பார்ட்டி பெருசாக வளரவே இல்லைங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் தான் வந்து பார்த்திங்கன்னா சேலம் கான்ஃபரன்ஸ் த ஃபேமஸ் சேலம் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வந்து பேரறிஞர் என்ன ஒரு இது எடுக்கிறாரு அப்போ என்னென்னா பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படிங்கிற பேரை வந்து நாங்கள் திராவிடர் கழகம் அப்படிங்கிற பேராக மாற்றுறோம் அப்படின்னு சொல்கிறாரு ஓகேவா ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டிஎம்கே ஏடிஎம்கே இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டியுடைய ஜஸ்டிஸ் பார்ட்டி திராவிடக் கழகமாக மாறுது திராவிட கழகம் திராவிட முன்னேற்றக் கழகமாக மாறுது திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து பிரிஞ்சது தான் அண்ணா திந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஓகேவா ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் விதை என்னது மெத்ராஸ் யுனைடெட் லீக் இல்லாது எஸ்ஐஎல்எஃப் சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அழைக்கப்படக்கூடிய இந்த ஃபெடரேஷன் அதோட முன்னோடி அதாவது சிவாஜி கணேசன் படத்தில் சொல்லுவார் இல்லையா நான் ஒரு விதை போடுறேன் அது நாளைக்கு பழம் பழம் வரும் அது மரமாகி அதை நீ சாப்பிடுவேன் அதுக்கப்புறம் ஓமையன் சாப்பிடுவான் அதுக்கப்புறம் அவம்புள்ள சாப்பிடுவான் ஆனால் விதை போட்டது யார் நான் அப்படின்னு பார்த்தா இதோடய ஃபவுண்டிங் யார் தியாகராஜ செட்டியார் டி எம் நாயர் ராமராய இணிங்கனார் நட்டேசமுத்திரியார் முக்கியமான தலைவர்கள் அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு டி நகரை ஞாபகம் வச்சுக்கோங்க டிஎம் நாயர் ரோடு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பனகல் மாளிகை அதுக்கப்புறம் நட்டேசன் பார்க் இந்த இது இந்த 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 பார்க்கு இந்த ரோடுக்கெலாம் நேம் வச்சது இந்த இவங்களுடைய பெயரை தழுவிதான் ஸோ இதை நம்ம கண்டிப்பாக வச்சுக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கும் இன்னொன்று எக்ஸ்ட்ரா ஒன்று சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா முப்பத்தேழு ராஜாஜி ஜெயிச்சதுக்கப்புறம் என்ன சொல்லியிருப்பாருன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி அவ்வளோதான் முடிஞ்சு அதுக்குள்ளே குளி தோண்டி புதைச்சாச்சு இனிமேல் அது எந்திரிக்கவே எந்திரிக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் ஒன்று சொல்லியிருப்பார் பட் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் டிஎம்கே ஜெயிக்கும் இல்லைங்களா ஃபஸ்ட் எலெக்ஷனில் அது ஜெயித்த உடனே இன்னும் இது சாகலை இது வந்து இவ்வளோ அண்ணா சொல்லியிருப்பார் ஸோ ரொம்பவே முக்கியமான தமிழ்நாட்டு வரலாறில் ரொம்பவே ஒரு முக்கியமானது குரூப் ஒன் குரூப் டூ டூ ஏ மூணுலேயுமே வந்து தமிழ்நாடு ஹிஸ்ட்ரின்னு ஒரு புதுசாக சப்ஜெக்ட் ஆட் பண்ணிக்காங்களா தமிழ்நாடு கல்ச்சர் ஹெரிட்டேஜ் அண்ட் ஹிஸ்ட்ரின்னு ஸோ இது உங்களுக்கு கேட்குறக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி அவங்களுடைய சாதனைகள் என்னென்னு பார்ப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த காலத்தில் வந்து அந்த டைமில் அந்த பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா எம்பிபிஎஸ் டாக்டருக்கு படிக்கணும்னாலே சமஸ்கிருதம் தெரிஞ்சுருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரூல் இருந்துச்சு அதை பிரேக் பண்ணது இவங்க தான் அது போக முதல் முதல்ல தௌசண்ட் லைக்ஸாக இருந்த ஒரு ஸ்கூலில் வந்து மதிய உணவு திட்டத்தை வந்து கொண்டு வர்றாங்க ஸோ இந்த மாதிரி நிறையா சேஞ்சஸ் இவங்க பண்ணியிருக்காங்க மெயின்லி ஃபார் நான் பிராமிங்ஸ் தான் பண்ணியிருக்காங்க ஏன்னா அந்த டைமில் அவ்வளோ அப்ரேஷன்ஸ் இருந்துச்சு ஸோ அதை தான் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்க போகிறோம் அந்த கிளாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுலேருந்து கேள்வி வரது பயங்கரமான ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஏரியா ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ வரும்போது நோட்டிஃபிகேஷன் வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸான ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் ட்விட்டர் இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு நம்மளோட டெஸ்ட் சீரீஸ் நம்மளோட புக்ஸு நம்மளோட க்ளாஸஸ் பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓகேவா ஃபஸ்ட்டு சமைச்சிக்கல்வி தான் படிக்கணும் அதுக்கப்புறம் தான் மற்ற புக்ஸ் அப்படிங்கிறது இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் ஸோ அப்படி சமச்சீர் கல்வி என்னால் ஆறாவதுலருந்து பன்னெண்டாவது வரைக்கும் கம் கரெக்ட் பண்ண முடியலை இல்லை அப்படின்னா சார் ஒரு டாபிக் ஆறாவது இருக்குது ஒரு டாபிக் ஒம்பதாவது இருக்குது ரெண்டையும் நல்லா பிரித்து படிக்க முடியலை அப்படிங்கிறவங்க நம்மள்ட்ட கம்பைல்டு புக்ஸ் இருக்குது செட்டு நம்மளோட டிஎன்பிசி அகாடமி வெப்சைட் போனீங்கன்னா டபுள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் டிஎன்பிஎஸ்சி டாட் அகாடமி நம்மளோடய வெப்சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா புக்ஸ் அப்படிங்கிற இடையில கம்பைல்டு வருஷன்ஸ் புக்ஸ் இருக்குது அது நீங்கள் ஒரு ஒரு புக்காகவும் வாங்கிக்கலாம் இல்லை ஒரு செட்டாகவும் வாங்கிக்கலாம் இங்கிலீஷ் இருக்குது தமிழ் இருக்குது மொத்தம் பத்து புக் இருக்கும் ஸோ நம்மளோட வெப்சைட் போனீங்க அப்படின்னா யூ கேன் பை தீஸ் புக்ஸ் இல்லை இல்லை சார் நான் ஆன்லைனில் படிச்சுக்கிறேன் அப்படி இல்லைனா ஆன்லைனில் நம்ம வெப்சைட்லேயே இது வந்து நீங்கள் பார்த்து படிக்கிறதுக்கு ஃப்ரீயாக தான் இருக்குது அகைன் சொல்கிறேன் பார்த்து படிக்கிறதுக்கு ஃப்ரீயாக தான் இருக்குது பார்த்து படிச்சுக்கா நீங்கள் படிக்கலாம் இல்லை சார் என்னோடய கல்வி புக் இருக்குது நான் எப்படி சார் படிக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமி தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த வேர்ட் டூ ஸ்டடி பிடிஎஃப் அப்படிங்கிற ஒரு டெர்னாலஜியை கொண்டு வராங்க இந்த டிஎன்பிஎஸ்சிக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சிலபஸ் மாறினதுக்கப்புறம் இந்த நியூ சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு வேர் டூ ஸ்டடி பிடிஎஃப் வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் அதில் நம்ம வெப்சைட்டில் இருக்குது நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ அதை பேஸ் பண்ணி அதை நீங்கள் பார்த்து படிச்சுக்கலாம் இந்த வேர்ட் டூ ஸ்டடி பிடிஎஃப் பேஸ் பண்ணி தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சிலபஸ் மாறினதுக்கப்புறமான நியூ புக்ஸ் தான் அகெயின் சொல்கிறேன் நியூ சிலபஸ்க்கான புக்ஸ் தான் நம்ம கம்பலேஷனில் இருக்குது ஸோ இது வாங்கியும் படிச்சிக்கலாம் இல்லை வர்ஸ்டடி பீராக டவுன்லோட் பண்ணி உங்களோட சமச்சீர் கல்வி புக்குன்னு நல்லா படிக்கலாம் ஸோ எண்ட் ஆஃப் டே மேட்ரு என்ன அப்படின்னா சமச்சீர் கல்வி கண்டிப்பாக படிக்கணும் இந்த டவுட்ஸ் நிறைய பேர் திரும்ப திரும்ப கேட்டே இருக்கீங்க நாங்களும் திரும்ப திரும்ப பல வருஷமாக சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம் சமச்சீர் கல்வி கம்பல்சரியாக படிக்கணும் ஸோ நல்லபடியாக படிங்க எக்ஸாம்ஸ் நல்லபடியாக எழுதுங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ஹாய் வெல்கம் டுஸ் அகனமி டிஎன்பிசி டாட் எட்எமில் வந்து ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ரிசீவ் ஆகிறதுக்கு இங்கே உங்களுக்கு காமிச்சிருக்கிற நம்பரை வந்து உங்களோட கண்டெக்ட்ஸில் சேவ் பண்ணிக்கங்க இந்த நம்பரை நீங்கள் உங்களோட காண்டாக்டில் சேவ் பண்ணிவிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டிஎன்பிசி இருந்து சென்ட் பண்ணக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸ் இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் கிளாஸஸ் எல்லா அப்டேட்ஸுமே உங்களுக்கு ரெகுலராக ரிசீவ் வரும் ஸோ வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்ட்டில் அனுப்புறதுனால மறக்காம இதை சேவ் பண்ணிக்கங்க தேங்க்யூ